ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ப்ரௌனா வரணும், சோ அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப எண்ணெயில இருந்து இதை வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இதை இப்ப தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இதை ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய், 1 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம், சோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லயே தான் இது வேகணும். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை, கல்ல இருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும், அதுவே போதுமானது. சோ இதை நம்ம இப்படியே வந்து வேக விட போறோம். இப்போ இத ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜே உங்களுக்கு போதும்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். இது வந்து கிரேவி ஸ்டேஜ்ல இருக்கு. நம்மளுக்கு சிக்கன் சுக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் நம்மளோட காரசாரமான சிக்கன் சுக்கா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயும் சைட் டிஷ்ஷா ரொம்ப சூப்பரா பொருந்தும். சோ இதை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.